ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வெயிட் லாஸ் லஞ்சர் என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய வெயிட் லாஸில் வந்து உங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்றைக்கி வந்து லஞ்சில் வந்து என்னென்ன மாதிரி வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நான் சொல்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் தாங்க. இதே ஃபுட்டு சாப்பிடணும்லாம் இல்லை, உங்கள் வீட்டில் வந்து என்ன ஃபுட் இருக்கோ அதை சாப்பிடுங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க, காய்கறி, ஒரு நான்வெஜ்ஜு, பருப்பு வகைகள், தயிர், இது மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஐடியா தாங்க. வாங்க இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் எடுத்துக்கலேன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிராம் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காவும் பீக்கங்காவும் போட்ட சாம்பார், இது ஒரு 150 கிராம். அதாவது நம்ம உணவு எடுத்துக்கிறது பெருசு கிடையாதுங்க, நம்ம அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி போனாலும் நம்மளுடைய எடைக்கேற்ற எடை உயரத்துக்கேற்ற எடை இல்லாமல் வந்து போயிடும். அதனால் வந்து நம்ம உயரத்திற்கேற்ற எடையாக வந்து இருக்கட்டும், அதில் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கட்டுங்க. ஸோ சப்பாத்தி பார்த்திங்கன்னா 45 கிராம் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காவும் பீக்கங்காவும் போட்ட சாம்பார் 150 கிராம். நான் வந்து பாசிப்பருப்பு போட்டு எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு பதிலாக வந்து நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கேஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ பாசிப்பருப்பு சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஜீரணிச்சிடும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர், கண்டிப்பாக வந்து உங்கள் உணவு வகைகள் வந்து தயிர் சேர்த்துக்குங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குதுங்க. இது வீட்டிலே வந்து உர ஊற்றின தயிருங்க. இதை வந்து ஒரு 89 கிராம் எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து ஃபேட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. சப்பாத்தியில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீன் இருந்தாலும் முழுமையான ப்ரோட்டீனாக இருக்காது. ஸோ இதில் வந்து கார்போஹைட்ரேட் தான் ஜாஸ்தி. இதில் காய்கறிகள், பருப்பெல்லாம் போட்டதுனால வந்து இது வந்து பேலன்ஸ்டாக எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. தயிரில் ப்ரோட்டீனும் ஃபேட் மட்டும்தான் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிடுங்க. முட்டை பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரு எடுத்துருக்குறேன். நான் காயிலே வந்து முழு பாயில்டு எக் எடுத்துக்குவேன். அதாவது ஃபேட்டோடு சேர்ந்த முட்டையை எடுத்துக்குவேன். இதில் வந்து ஃபேட் கிடையாது, அதாவது மஞ்சக்கரு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 4 பாயில்டு எக் எடுத்துருக்குறேன். இது ஒரு 116 கிராம் எடுத்துருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை தான் சொல்லியிருக்கிறேன். எப்போவும் ஒரு பருப்பு வகைகள் சேர்த்துக்குங்க. நேற்று நான் ராஜ்மா சேர்த்துக்கிட்டேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, அதுவும் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்குங்க. இதில் தான் அங்கே வந்து நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம். இதை வந்து கடவுள் உளுத்தம்பரம் போட்டு கொஞ்சம் மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து கேஸ் ப்ராப்ளம் வரதுனால கண்டிப்பாக வந்து பருப்பு வகைகள் அனைத்திலும் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ரொம்ப வந்து நீ நைட்டே ஊற வச்சு இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடவுள் தம்பி தாளிச்சு விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொண்டக்கடலையை சேருங்க. ஏன்னா கொண்டக்கடலை ஏற்கனவே வெந்துருச்சு. ஜஸ்ட் ஃப்ரை பண்ணால் போதும், கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டுன்னா உங்களோட ஃபேட் பர்னராக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய வெயிட் லாஸ் லஞ்சு. ஸோ வெயிட் லாஸ் லஞ்சுனாவே என்ன நினச்சிக்காதீங்க, உணவை கம்மி பண்ணுறது வெயிட் லாஸ் கிடையாதுங்க. அனைத்து வகையான சத்துக்களும் இருக்கிறது தான் வெயிட் லாஸ். இது வெயிட் லாஸ்னே சொல்ல முடியாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் எந்தவித நோய் வாய் வந்து வரவே வராது. ப்ரோட்டீன் குறைபாடுனால தாங்க நம்ம வந்து நிறைய பேர் வந்து குண்டாகிறாங்க. ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வெயிட் லாஸில் வந்து இந்த மாதிரி ஃபுட்லாம் ட்ரை பண்ணி உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.